சாப்பிட்டு கூப்பிடு. ஃபீல் உங்க சாங்ல இல்ல கார்த்திக், அது எப்படி நான் ஓகே மூஞ்சே பாத்தியா, பயந்துட்டியா? உன் பேர் என்னப்பா? கார்த்திக். ஐம் கீகா. அம்மா, டெய்லி எல்லா காஃபி ஷாப்புக்கும் போய் தெரியாத பொண்ணுங்களுக்கு காஃபி வாங்கி கொடுப்பியா? நீங்க எப்படி எல்லா காஃபி ஷாப் போயிட்டு அழகான பையன் நம்மள்ட்ட வந்து பேசுவான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா? ஒரு ஆன்லைன் ஆடிஷன், ஆல்ரெடி லேட். நான் எப்பவுமே இங்கதான் சாப்பிட்டுட்டு பாட்டு பாடிட்டு ஜாலியா. நீங்க தான் இன்னைக்கு worth தான் இல்ல, still worth it. உங்களை மீட் பண்ணது ரொம்ப ஓவரா இருக்கே. வஞ்சு புகழ்ச்சியா? No. I'm not kidding. உங்களுக்கு காஃபி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னது உங்களை கரெக்ட் பண்றதுக்குனா இல்ல. இந்த சாங் எப்படி உருவாச்சு அண்ட் வாட்ஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா. வெயிட், நீங்க மியூசிஷியனா? அப்படி சொல்ற தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. இது பண்றதுக்கு டாலன்ட் போதும், தகுதி எல்லாம் தேவையில்ல. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் மேன்? எங்க அப்பா தாங்க பிரச்சனை. இது வரைக்கும் மியூசிக்ல என்கரேஜ் பண்ணதே இல்ல. என்னடா காசை கரியா கரியா, கலைக்கு சேவ் பண்ணதுனா போதும், வந்து ஃபேமிலி பிசினஸ் பாருன்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அவங்களுக்கும் யாருக்கு சப்போர்ட் பண்றதுனே தெரியல. ஆனா எனக்கு மியூசிக் தவிர எதுவுமே தோண மாட்டேது. பட் இவ்வளவு விஷயம் நடுவுலயும் என்னால மியூசிக்கை விட்டு கொடுக்கவே முடியல. வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு. இங்க மாக்டெயில் ஜூஸ் நல்லா இருக்கும். உனக்கு?
எனக்கு ரெண்டு ஆரஞ்சு ஜூஸ் மாக்டெயில். ஆமா, உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னியே, என்ன ப்ராப்ளம்னு சொல்ல கேப்போம். நீ எப்பயுமே இப்படிதானா? ஓ, இன்னைக்கு பௌர்ணமி இல்ல, அதான் பெர்ஃபார்மன்ஸ் ஓவரா இருக்கு. உன் பேரு கீக்கால கிறுக்கு. பரவாயில்லையே, சிட்டிக்கு கோவம்லாம் வருது, இந்த கோவத்தை மியூசிக்ல காட்டு. வாட், பி யுவர் செல்ஃப், நீ யாரு, உனக்காக ஒர்க் பண்ணுன்னு சொல்றேன். கோவம் சோகம் எதுவா இருந்தாலும் அத மியூசிக்ல எக்ஸ்பிரஸ் பண்ணு, மியூசிக்காக ஒர்க் பண்ணு, உங்க அப்பாக்காக எல்லாம் ஒர்க் பண்ணாத. சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா உங்க சிச்சுவேஷன்ல இருந்தா தான் தெரியும். வானவில் போலே கண்கள் காணும் தேவதை நீயே, கைகளும் நீளும் வானொலி சேர்க்கும் விண்மீன் நீயே, வானொலியாகும் குரலும் கேட்கும். இப்போ நீ கேட்டல இந்த சாங்கோட இன்ஸ்பிரேஷன் எங்க அம்மா தான். நல்லதோ கெட்டதோ எனக்கு எல்லாமே அவங்க தான், என் தேவதை அவங்க தான். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியே எங்க அம்மா மடியில போய் படுத்துருவேன், அவங்க முடிய கோதி விடுவாங்க, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். அதோட இன்ஸ்பிரேஷன் தான் கோதும் விரல்கள் தேடி துடிக்கும், இலையில் அதிர்ந்து இசையில் கலந்துவிடும். உன் வீட்டை பத்தி சொன்னியே, உன்னையாவது யாராவது கண்டுக்கிறாங்க, ஆனா எங்க வீட்டுல என்ன சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. எங்க அப்பா அக்கா ரெண்டு பேருமே வெல் எஜுகேட்டட் டாக்டர்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க பாடுறதே யாருக்கும் பிடிக்காது. ஸோ நான் மியூசிக் பண்ண போறேன்னு எல்லார்கிட்டயும் சொன்னதும் என்ன சுத்தமா மதிக்க கூட மாட்டாங்க, பேசிக்கா கண்டுக்கவே மாட்டாங்க, லோன்லியா ஃபீல் ஆகும். எவரும் இங்கே இல்லை எனினும், எவரும் இங்கே இல்லை எனினும், இந்த நெஞ்சம் இசையால் அமைதி பெறும். காலம் தடுத்தாலும் காணல் மறைத்தாலும் கனவுகள் என்றென்றும் கரைவதும் இனி இல்லை. ஏதும் ஏதும் கடந்திடக்கூடும், கடந்து பார் நீ. கீக்கானா என்னன்னு கேட்டல, கீனா கீர்த்தனா, கானா கவிதா, என் பேர் கீர்த்தனா, எங்க அம்மா பேரு கவிதா. 1 year பிஃபோர் கொரோனால எங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு எங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு மியூசிக் பிடிக்கும். ஸோ அதனால என் பேஷனை விடாம எந்த பிரச்சனை வந்தாலும். எமோஷனை கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, அதை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ. சொல்றது புரியுதா? கார்த்தி, உன் பிரச்சனை உங்கள் அப்பாவோ உன்னை சுற்றி இருக்கவங்க இல்லைடா. ஆக்சுவலாக உன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பாசிட்டிவாக மாற்றிட்டேன்னா உனக்கு பிரச்சனையே இல்லைடா. உங்களோட எமோஷனை நீங்கள் பாடிட்டீங்க, இது உங்கள் டியூன், உங்கள் லிரிக்ஸ் தான், பட் இது என்னோட எமோஷன். வானவில் போலே கண்கள் காணும் தேவதை நீயே, கைகள் நீளும் வானொலி சேர்க்கும் விண்மீன் நீயே, வானொலியாகும் குரலும் கேட்கும், கோதும் விரல்கள் தேடி துடிக்கும், இடையுள் அதிர்ந்து இசையில் கலந்து விடும். எவரும் இங்கே இல்லை எனினும், எந்த நெஞ்சும் இசையில் அமைதி பெறும். காலம் தடுத்தாலும் காணல் மறைந்தாலும் கனவுகள் என்றென்றும் கரைவதும் இனி
கடந்து பார் நீ வானவில் போலே கண்கள் காணும் தேவதை நீயே. நம்ம வாழ்க்கையில் சில பேரை மீட் பண்ணுறது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் இல்லை, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. நான் இன்னைக்கு கீகாவை மீட் பண்ண பர்பஸ் என் ஆல்பம் சாங்கோட